உசேன் போல்ட் அப்படின்றத எல்லாத்துக்குமே தெரியும், எல்லாத்துக்குமே அவரை பிடிக்கும். அந்த மாதிரி சரி நம்மளும் இந்தியாக்குள்ளனாச்சும் நம்ம அந்த மாதிரி ஆகணும் அப்படின்ற ஒரு எய்ம் தான் சார். இப்ப ஆல்ரெடி மோஸ்ட்லா ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான் வந்து வெளியில வந்து நிறைய அச்சீவ் பண்ண முடியும். அதனால வந்து நம்பிக்கை வச்சு கண்டிப்பா வந்து அவங்க ட்ரைனிங் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணா கண்டிப்பா வந்து நிறைய அச்சீவ் பண்ண முடியும் சார். நீங்க அங்க போய் நிக்கும் போது வர்ற முதல் விசில் சத்தம் பிளாக் ஷீப் ஸ்போர்ட்ஸ் தான் இருக்கும். நீங்க நேரில் அனுபவிக்க சார்பாகவும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் மேம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவங்க அறிமுகமே தேவையில்லாத ஒருத்தவங்க, தமிழகத்தின் பெருமைன்னு சொல்லலாம். ஏன் தமிழகத்தின் பெருமை மட்டும் இல்ல, இந்தியாவின் பெருமை. திரு தனலட்சுமி அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஒலிம்பிக் போட்டியில தேர்வானது மட்டும் இல்ல, ரீசெண்டா 23 வருஷ ரெக்கார்ட உடைச்சு இறுதி மாதிரி நின்று இருக்காங்க நம்ம தமிழகத்தின் தனலட்சுமி அவர்கள். வணக்கம்ங்க. வணக்கம் சார். நீங்க இப்ப இந்த 23 வருஷம் ரெக்கார்ட உடைச்சிருக்கீங்க, இப்ப எல்லா இடத்துலயும் உங்களை நல்லா தெரியுது. ஆனா உங்களோட கதை நாங்க மக்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டோம். அது நீங்க சொன்னா இன்னும் நல்லா இருக்கும், ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும் நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே. பிளாக் ஷீப் ஸ்போர்ட்ஸ் சார்பா உங்களோட ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் வந்திருக்க அந்த கதை. அப்ப வந்து நான் ஒரு ஜோனல் டிஸ்ட்ரிக்ட் இந்த மாதிரி லெவல்ல தான் இருந்தேன். ஸ்டேட் எல்லாம் போகும்போது மெடல் பண்ண முடியல. அப்பதான் வந்து நான் ஓகே ட்ரைனிங் பண்ணாதான் நம்ம வந்து இதுக்கு மேல ஒரு லெவலுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்ட ஆரம்பம் அப்படின்னு ஒரு கோச்சில வந்து ஜாயின் பண்ணேன். அது நான் ஜாயின் பண்ணி ஒரு 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா தான் நான் வந்து நேஷனல் மெடல் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். இப்பதான் நான் என்னோட ஃபர்ஸ்ட் கோல்டே நான் அச்சீவ் பண்ணிருக்கேன். எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமா இருக்கிற மென்டாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஹையர் ஸ்டடிஸ் வேலை அப்படின்னு போறதுதான் எல்லா பேரண்ட்ஸோட மென்டாலிட்டியுமே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது உங்க பெற்றோரும் கூட இருந்தவங்க எந்த வகையில உங்களுக்கு? இல்ல, எங்க வீட்டுல வந்து எனக்கு ஃபுல்லாவுமே சப்போர்ட் தான் இருந்தாங்க. வெளியில உள்ளவங்க ஆனா சொன்னாங்க பொண்ணுங்களை வந்து வெளியெல்லாம் அனுப்ப வேணாம், அது முக்கியமா ஸ்போர்ட்ஸுக்கு இதெல்லாம் வந்து போனனா கண்டிப்பா வெளியில நிறைய இடத்துக்கு போற மாதிரி இருக்கும், ட்ரைனிங் போற இதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை அப்படின்னு மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சோ நம்ம தனலட்சுமி மேம்கிட்ட கேட்டுட்டு இருந்தோம், அவங்க வீட்டை பத்தி கேட்டுட்டு இருந்தோம். அப்போ தமிழகத்தின் சுனாமி மணின்னு பட்டப்பேரால் அழைக்கப்படக்கூடிய நம்மளுடைய கோச் இத்தனை மெடல் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிட்டு இருக்கு நேஷனல் லெவல்ல, அதுக்கு முக்கியமான காரணம் துரோணாச்சாரியர்னு சொல்லலாம். நம்ம மணிகண்டன் ஆறுமுகம் சார், ராக் ஃபோர்ட் அகாடமியோட ஓனர் மணிகண்டன் ஆறுமுகம் சாரும் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. பிளாக் ஷீப் ஸ்போர்ட்ஸ்க்கு வணக்கம் சார். வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சி சார். தேங்க்ஸ் சார். குட் ஈவினிங். வணக்கம். வணக்கம் சார். சார், அதான் அவங்க கிட்ட கேட்டுட்டு இருந்தோம் என்னன்னா, இப்போ எல்லாருமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மென்டாலிட்டி என்னன்னா, படிப்பு, படிப்புக்கு அப்புறம் வேலை, அதுக்கப்புறம் கல்யாணம் அப்படின்னு போற இடத்துல அவங்க பேரண்ட்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணாங்கன்னு கேட்டிருந்தேன். ப்ளீஸ் மேம், கன்டினியூ யுவர் ஆன்சர். நெகட்டிவானதுதான் சார் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து எங்க வீட்டுல வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அது இல்லாம அப்பா இல்லாம இருக்கனால அம்மா வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் நான் போகும்போதெல்லாம் என்னால மெடல் பண்ண முடியல, அப்பெல்லாம் கூட வந்து கண்டிப்பா உன்னால முடியும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையான வார்த்தையெல்லாம் சொல்லி அவங்க நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. ரியல் ஹீரோ மேம் உங்க அம்மா. ஆக்சுவலா தந்தையின் துணை இல்லாமே உங்களை வளர்த்து இந்த மாதிரி உங்களோட பேஷன் நோக்கி உங்களை அனுப்பிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய சல்யூட். பிளாக் ஷீப் ஸ்போர்ட்ஸ் சார்பாக உண்மையாலுமே அவங்கதான் பெரிய ஹீரோ சார். நீங்க அனுப்பிச்சதுல அதுவும் உங்க அகாடமில இருந்து எல்லாருமே நேஷனல் லெவல்ல கோல்டு அடிச்சுட்டே இருந்துட்டு இருக்காங்க. அது இல்லாம இப்ப ரெண்டு பேர் இலக்கியா தாஸ் அண்ட் இவங்க ரெண்டு பேருமே இப்ப ஒலிம்பிக் லெவல்ல செலக்ட் ஆயிருக்கிறது, இந்த தருணத்தை பத்தி சார்? இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா, தனலட்சுமி இலக்கியா தாஸ் பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 5 இயர்ஸா ட்ரைனிங் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஒன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, நான் அவங்களை மோட்டிவேட் பண்ணிட்டு தான் இருப்பேன். எப்பயுமே கான்ஃபிடண்டா ட்ராக்ல இறங்கி வின் பண்ணுன்ற ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும், ஏதாவது சாதிக்கணும்ன்ற ஒரு மென்டாலிட்டியில இருப்பாங்க ரெண்டு பேரும் எங்க டீம்ல. அவங்களை பார்த்து நிறைய பேர் நம்ம பசங்க எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு தான் வராங்க. நான் என்ன அவங்களுக்கு கத்துக் கொடுத்தேன்னா, நான் ஸ்போர்ட்ஸ் பண்ணி நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணணும் எப்பயுமே அவங்கள வச்சு கரெக்ட் பண்ணி இந்த அளவுக்கு அவங்களை கொண்டு போயிருக்கேன். இன்னும் அவங்க பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணணும், ஒலிம்பிக்ஸ் லெவல்ல மெடல் அடிக்கணும்ன்றது என்னோட ஆசை. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். எங்களோட எல்லாத்தோட ஆசையும் அதுதான் சார், நிச்சயமா அச்சீவ் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. மேம், சாரை பத்தி நாங்க படிச்சிருந்தப்போ ஒரு ஆர்டிகல் நீங்களும் வரணும் பாருங்க, அதுக்கு ஏத்த மாதிரி நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்காரு, உதாரணமா இருந்திருக்காரு. இன்னும் லீடிங் டீம் இஸ் லீடிங் பை எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, அதை சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க சார். சுனாமி மணி இந்த பேரு எப்படி சார் வந்துச்சு? இது வந்து எப்படின்னா, நான் ஜூனியர்ல இருந்து சீனியர் லெவலுக்கு போனேன். ஃபர்ஸ்ட் டைம் பசங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு 3 பேர் மணி மணின்ட்டே இருப்பாங்க, மணிகண்டன், மணிகண்ட ஆறுமுகம், அப்புறம் வீரமணின்னு சொல்லி 3 பேர் இருப்பாங்க. சரி, நான் ஜூனியர்ல இருந்து போய் கொஞ்சம் சீனியர்லாம் கொஞ்சம் பீட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படியே நல்ல என்னோட ரன்னிங் ஆக்ஷன், என்னோட ரேஸ் எல்லாமே கொஞ்சம் எல்லாத்துக்குமே பிடிக்கும். நானும் நல்லா
அவுட் ஆஃப் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் ஓரளவு. மெசேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே மெசேஜ் டோன் வந்து பாத்தீங்கன்னா பயமா எனக்கா சுனாமிலே ஸ்விம்மிங் பூல்னு அந்த டைலாக் வச்சிருந்தேன் ஒரு தாட்டி. அதுல இருந்து அப்படியே பேரு வந்து நம்ம சீனியர்ஸ் எல்லாம் சுனாமி மணி சுனாமி மணி அப்படி கூப்பிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களை சரி நம்ம இப்ப படிக்க போறோம், படிச்சிட்டு இருந்திருப்பீங்க ஸ்கூல்ல, அங்கிருந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தான் உங்களை ஸ்போர்ட்ஸ் நோக்கி திருப்பி விட்டுருக்கோம் இல்லைங்களா? ஒரு திருப்புமுனை அப்படின்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில எல்லாத்துக்குமே ஒரு ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிறது ஏதாவது ஒரு சின்ன சம்பவத்தை வச்சுதான். ஒலிம்பிக் லெவல்ல போயிருக்காங்க. இவங்களோட அடுத்த இலக்கு இப்போ இப்போ இருக்கிற அந்த ட்ரைனிங் ரொட்டின் எப்படி சார் இருக்கு? ஒலிம்பிக் போகும்போது ஒரு வேர்ல்ட் ஸ்டேஜ் இவெண்ட், எல்லா அத்லீட்டும் வேர்ல்ட் கிளாஸ் இவெண்ட்ஸும் வர போறாங்க. அத்லெட்டிக்ஸ்ல நம்ம இது வரைக்கும் பெருசா மெடலோ எதுவோ வின் பண்ணது இல்ல. கடைசியா நம்ம மில்கா சிங் அவர்கள் ஃபோர்த் பிளேஸ் வந்தாங்க, அதுதான் இப்போதைக்கு ஹையஸ்ட் இதா இருந்து. சோ நம்ம வின் பண்றதுக்கு இவங்களுக்கு எந்த மாதிரி ரொட்டின்ஸ் கொடுத்துருக்கீங்க சார்? இப்ப பாத்தீங்கன்னா இவங்க இப்ப தனலட்சுமி ஒலிம்பிக்ஸ் போறாங்க. இப்ப இந்த ரிலே டீம்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல நாலு பேருமே நல்ல ரன்னர் தான், எல்லாமே யாருமே நம்ம குறை சொல்ற அளவுக்கு யாருமே ஊர்ல எல்லாமே டாப் ரன்னர்ஸ் தான். இவங்க இன்னும் அங்க போய் அவங்களோட அவுட் புட் இன்னும் கொஞ்சம் ஹார்டா காட்டினாங்கன்னா, ஒன்னும் அவங்க ரேஸ்ல ஆல் அவுட் பண்ணி நல்லா ஓடினாங்கன்னா கண்டிப்பா இந்தியாவுக்கு வந்து ஏதோ ஒரு மெடல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அடுத்த பிளான் பாத்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு 2022 வந்து ஏசியன் கேம்ஸ் இருக்கு, அதை நோக்கி தான் இவங்களோட நெக்ஸ்ட் பிளான் நான் கொண்டு போயிட்டு இருக்கேன். கண்டிப்பா ஏசியன் கேம்ஸ்ல நம்ம டீம் ஆர்எஸ்ஐ ராக்கோ ஷாட் அகாடமில இருந்து எப்படியும் ஒரு நாலு பேர் ஏசியன் கேம்ஸ் போய் மெடல் அடிப்பாங்கன்னு நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப பாப்போம், அது எல்லாமே கார்டு கையில தான் இருக்கு. கண்டிப்பா சார், கண்டிப்பா இந்த இவெண்ட்டும் நல்லபடியா போகும், அந்த ஏசியன் இவெண்ட்டும் சூப்பரா போகும்ன்ற எந்த சந்தேகமும் இல்ல. மேம் உங்களோட டயட் பிளான் என்னவா இருக்கும்? அத்லெட்டிக்ஸ் ஒரு ஹை மெட்டபாலிசம் ஒர்க் அவுட் இருக்கும்னு சொல்லுவாங்க, ரொம்ப ட்ரைனிங்கான ஒரு ருட்டீன் இருக்கும் உங்களுக்கு காலையில எந்திரிச்சதுல இருந்து அந்த ரவுண்ட்ஸ் போறதுக்கு. நாங்க காலையில வந்து 6:30 இருந்து ஒரு 9:30 வரைக்கும் ட்ரைனிங் பண்ணுவோம். நாங்க வந்து பாதாம் பயிறு எல்லாமே ஊற வச்சு கிரவுண்டுக்கு எடுத்துட்டு போயிருவோம். கிரவுண்டுக்கு எடுத்து போயிட்டு ட்ரைனிங் முடிச்சுட்டு அங்கே சாப்பிடுவோம். அப்புறம் நாங்க வந்து முட்டை வந்து ஒரு நாளைக்கு எப்படி 4 முட்டை இந்த மாதிரி சாப்பிடுவோம். அப்புறம் நான்வெஜ் வந்து 1 வீக்ல ஒரு 4 டேஸ் நாச்சும் நம்ம எடுத்துக்கணும். எல்லாமே ஹை ப்ரோட்டீன் டயட்டாவே எடுக்கிறீங்க இல்லீங்களா? அதை இது பண்ணி ஸ்பான்சர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸ்பான்சர்ஷிப்போட முகாந்திரமும் இங்க பெருசா இல்ல, அது எந்த அளவுக்கு இருக்கு, இன்னும் எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு இப்ப லாஸ்ட் 1 இயரா வந்து பிரசாந்த் சார், சிவா சார் அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க. ஷூ ஸ்பைக்ஸ் நாங்க வந்து வெளியில போயிட்டு வர செலவு ஃபிளைட் செலவு எல்லாமே அவங்க பாத்துக்கிறாங்க. அதனால இந்த லாஸ்ட் 1 இயரா எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் அவ்வளவா கஷ்டம் வராம எங்களுக்கு இருக்கு சார். ஆனா வந்து இன்னமும் நிறைய பண்ணாங்கன்னா கண்டிப்பா எல்லா கிளப்புக்குமே இது வந்து போய் சேர்ந்துச்சுன்னா இன்னும் நல்லாமே எல்லாமே நல்லா பண்ணுவாங்க. கோச் நிறைய பேட்டியில நீங்க சொல்லிருந்தீங்க கோச் மணிகண்டன் ஆரம்பம் சார் தான் உங்களோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அவரை தாண்டி யாராவது ஒருத்தர் இவர மாதிரி நம்ம வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனான பர்சன் யாராவது இருக்கும்? அப்படி இல்ல சார், எனக்கு வந்து இப்ப வந்து இப்ப உசேன் போல்ட் அப்படின்றத எல்லாத்துக்குமே தெரியும், எல்லாத்துக்குமே அவரை பிடிக்கும். அந்த மாதிரி சரி நம்மளும் இந்தியாக்குள்ளனாச்சும் நம்ம அந்த மாதிரி ஆகணும் அப்படின்ற ஒரு எய்ம் தான் சார். இப்ப ஆல்ரெடி மோஸ்ட்லா ஆகிருக்கு நினைக்கிறேன். கண்டிப்பா 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 நிறைய பேருக்கு இப்போ அதான் நீங்க சொன்ன மாதிரி தான், முதல் தடகள வீராங்கனை தமிழ்நாட்டுல இருந்து அதுவும் வேர்ல்ட் கிளாஸ் ஒலிம்பிக் ஸ்டேஜ்ல நீங்க போய் கலந்துக்க போறீங்க, அதுவும் ரெக்கார்ட் ஓடிச்சு பிடி மிஸ்ராமோட மேமோட ரெக்கார்ட ஓடிச்சுட்டு அங்க போறீங்க அப்படிங்கும்போது எல்லாருக்கும் எதிர்பார்ப்பும் உங்க மேல ரொம்பவே பெருசா இருக்கு சார். இப்போ நீங்க எல்லாத்துக்குமே ட்ரெயின் பண்றீங்க, 100 மீட்டர் டேஷ்க்கும் ட்ரெயின் பண்றீங்க, 200 மீட்டருக்கும் பண்றீங்க,
தேவைப்படும் எனக்கு டோட்டலாவே வேற லெவல்ல இருக்கு இல்லீங்களா டிஃபரெண்ட் ஃபெசிலிட்டிஸ் அந்த மாதிரி மேம் இருக்கு நம்ம ஊரு கம்பேர் பண்ணும்போது நேஷனல் கேம்போட ஃபெசிலிட்டிஸ் இங்க வந்து எப்படின்னா நமக்கு பிசியோ மசாஜர் ஜிம் எல்லாமே கொஞ்சம் நல்லா ஃபெசிலிட்டியாவே இருக்கு ஆனா வந்து அங்க அவ்வளவா எதுவுமே இல்ல சார் ஆனா எல்லாமே அங்க திருச்சிலயும் வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து வின் பண்ண முடியும் அச்சீவ் பண்ண முடியும் கண்டிப்பா அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் கிடைச்சா இன்னுமே நல்லாதான் இருக்கும் நீங்க சொல்ற மாதிரி சாப்பாடு எப்படி மேம் செட் ஆயிடுச்சுங்களா அதெல்லாம் இங்க செட் அதெல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம் சார் எல்லாமே இங்க இருக்க முடியும் பிளாக் சீப் ஸ்போர்ட்ஸ் நேயர்கள் அனைவரும் சார்பாக ரொம்ப ரொம்ப நன்றி மேம் நீங்க இப்போ அதான் நீங்க சொன்ன மாதிரி உங்க அம்மா ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஹீரோ உங்களை அனுப்பிச்சு வச்சு உங்களுக்கு இவ்வளவு ஊக்கம் கொடுத்து அங்கே அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா சாரும் சரி நீங்களும் சரி அடுத்து வர்ற இளைய தலைமுறைக்கு அடுத்து இப்போ உங்களை பார்த்து ட்ரெயின் ஆகிறவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படும் என்ன விஷயம் இல்ல அவங்க சொல்றாங்க கோச் சொல்றாங்களா இல்ல நான் சொல்லுங்க ரெண்டு பேருமே சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா உமன்ஸுக்கு வந்து நான் சொல்லிக்கிறேன் சார் உமன்ஸ் வந்து எப்படின்னா வெளியில ஃபர்ஸ்ட் விடுறதுக்கே எல்லாமே கொஞ்சம் அது வில்லேஜ்னா கண்டிப்பா விடுறதுக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் சங்கட்டதான் படுவாங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான் வந்து வெளியில வந்து நிறைய அச்சீவ் பண்ண முடியும் அதனால வந்து நம்பிக்கை வச்சு கண்டிப்பா வந்து அவங்க ட்ரைனிங் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணா கண்டிப்பா வந்து நிறைய அச்சீவ் பண்ண முடியும் சார் கண்டிப்பா முக்கியமா தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் பண்ண முடியும் சூப்பர் மேம் சூப்பர் மேம் சார் உங்களோட செய்தி நம்ம தமிழகத்தின் பேரண்ட்ஸுக்கு முக்கியமா அப்புறம் அடுத்து ஒரு இளைய தலைமுறைக்கு நீங்க சொல்லணும் பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீட்டுல வந்து எல்லாமே ஸ்போர்ட்ஸ்னா முதல் வந்து எல்லாத்துக்குமே என்ன தெரியும்னா இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல போனா யாரும் படிக்க மாட்டாங்க அந்த ஒரு கான்செப்ட்ல தான் இருந்தாங்க இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் சப்போர்ட் எல்லாம் நல்லா வந்துருச்சு ஸ்போர்ட்ஸுக்கும் ஸ்போர்ட்ஸ் போனா வேலை ஜாப் எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும் ஸ்போர்ட்ஸ் பண்ணாலும் ஒரு லெவலுக்கு போயிடலாம் லைஃப்ல செட்டில் ஆயிடலாம் இப்ப தனலட்சுமி பாத்தீங்கன்னா யாருக்குமே தமிழ்நாடு தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க இப்போ அவங்களை வந்து கொண்டு போய் அந்த இடத்துக்கு சேர்த்து ஸ்போர்ட்ஸ் தான் அதனால நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்போர்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவேன் வாய்ப்புகளை வந்து நம்மளை தேடி வராது நம்ம தான் வாய்ப்புகளை தேடி போகணும் அதனால எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து அவங்க பசங்களுக்கு வந்து ரொம்ப என்கரேஜா ஒரு சப்போர்ட்டா சப்போர்ட் பண்ணி நின்னாலே போதும் ஒரு நாள் முடியும் தம்பி நீங்க பண்ணலாம் அப்படின்னு சப்போர்ட் பண்ணாலே எல்லாமே அச்சீவ் பண்ணிடுவாங்கன்னு நான் நம்புறேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் உங்களோட பிஸி ஷெட்யூல்ல தெரியும் ஒலிம்பிக் ப்ரிப்பரேஷன்ங்கிறது எவ்வளவு டைட்டான ஷெட்யூலா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு நாளைக்கு 12 இருந்து 14 மணி நேரம் உங்களுக்கு அந்த ஒர்க் ரொட்டீனே இருக்கணும் அந்த பிஸி ஷெட்யூல் நடுவில் பிளாக் ஷீப் ஸ்போர்ட்ஸ் உங்க நேரத்துக்கு ரொம்ப 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 நன்றி சார் மேம் நீங்க அங்க போய் நிக்கும் போது வர்ற முதல் விசில் சத்தம் பிளாக் ஷீப் ஸ்போர்ட்ஸா தான் இருக்கும் நீங்கள் நேரில் அனுபவிக்கும் சார்பாகவும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் மேம் ஜெயிச்சு வாங்க இங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் உங்களோட வெயிட் பண்ணிட்டு தேங்க்யூ சோ மச் சார் தேங்க்யூ சோ மச் எங்களுக்கு ஸ்பான்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹட்டல் ஃபவுண்டேஷன்லேருந்து தான் ஃபுல்லாகவே எங்களுக்கு கிடச்சிச்சு அவங்க வந்து எங்களுக்கு 3 lakhs மேலே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் பிரசாந்த் சார் சிவா சார் அப்புறமேட்டு அஜய் சார் இவங்க 3 பேர்த்துக்கும் எங்கள் RSA கிளப் சார்பாக ரொம்ப நன்றி